உங்கள் ஓட்டு அமாவாசைக்கே உங்கள் ஓட்டு அமாவாசைக்கே உங்கள் ஓட்டு அமாவாசைக்கே உங்கள் ஓட்டு அமாவாசைக்கே எப்படி என் சாமர்த்தியம் ஒரு ஓட்ட நம்ம பக்கம் எவ்வளவு நைஸா இழுத்த அறிவு கிட்டவனே அந்த பொண்ணுக்கு 12 வயசுதான் 21 வயசுக்கு மேலதான் ஓட்டு உரிமையே அம்மாவாசை வாழ்க அம்மாவாசை வாழ்க அம்மாவாசை வாழ்க சோ இது எப்படி இது எலெக்ஷன் வரைக்கும் தாங்குமோ என்ன என்ன என்னடா செய்ய சொல்றீங்க நீ வெறும் கும்பிட்டுக்கிட்டு வாயா அம்மாவாசை 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 நேற்று நடந்த இடைத்தேர்தலில் திரு அமாவாசை அவர்கள் பெருவாரியான ஓட்டுகள் வித்தியாசத்தில் அவரை எதிர்த்து நின்ற திரு பெரியசாமி அவர்களை தோற்கடித்தார் மந்திரி சபை விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது திரு அமாவாசை அவர்கள் சத்துணவு அமைச்சராக பதவியேற்றார் என்னப்பா எல்லாம் ஆம்பளையா வந்திருக்கீங்க மகளிர் அணி வரலையா ஏவல்ல என்ன பார்த்த உங்க கண்ணுக்கு மகளிரா தெரியலையா மகளிரா நீ மகளிர் ஏ ராசா எப்படி இருக்க அப்படியே கிட்ட வந்த பிச்சிடுவேன் பாப்படுவா ஏ ராசா இருங்க இருங்க வந்துடுறேன் வர்றேன் எல்லாரும் மாலை போட ஆசையோடு இருக்கிறாங்க எதுக்கு வேணாங்கிற நான் ஒரு நாயுங்கோ நன்றி உள்ள நாயுங்கோ என்ன எம்எல்ஏ ஆக்குனது யாருங்கோ நீங்கோ காமாட்சி என்ன மந்திரி ஆக்குனது யாருங்கோ நீங்க மீனாட்சி நியாயப்படி முத மாலை உங்ககிட்ட தாங்க வாங்கிக்கணும் போடுங்க போடுங்க பழனி முருகா எல்லாம் அருள் உன் நன்றி விசுவாசத்தை நினைச்சா என் உடம்பெல்லாம் ஆடுது ஆடுது ஆடுட்டு யாருப்பா மாலை போட வந்திருக்குங்க வந்து போடுங்கப்பா அண்ணா போடுங்க அப்பா போடுங்க பெரியவரே போடுங்க அம்மா ஐயோ வாடா கண்ணா உள்ள போலாம் வா டா வா இப்ப நான் அமைச்சரே அமைச்சர உள்ள வாங்க இன்ன என்னமோ ஒண்ணு குறையுதே மாண்புமிகு போடுறது மாண்புமிகு அமைச்சரே உள்ள வாங்க அதான் அதான நம்ம நாட்டுக்கு தனி பிடிச்சிருச்சு இல்லன்னா விசில் அடிக்கிறவெல்லாம் மந்திரி ஆவானா காமாட்சி எல்லா விதி எழுதி வச்ச விதி ஓ சப்பா நம்ம எதிரில் நிக்க கூட மாட்டான் இப்ப நாம நிக்கிறோம் அவன் உட்கார்ந்து இருக்கான் யோ யோ அமாவாசை அமாவாசையா அது அப்போ இப்போ அமைச்சர் ஆள வந்தார் தோழ வந்தான்ல சோத்துக்கு லாட்டரி அடிச்சுட்டு இருந்த இப்ப ஆள வந்தார் ஐயா ஆமா அமைச்சர் ஆள வந்தார் ஆள வந்தார் விஸ்வநாதா உக்கார் பேரு சொல்லி கூப்பிடுறான் ஏயா நிக்கிற ஐயோ உட்கார்லனா ஏண்டா நிக்கிறேன்னு கேட்டுருவோம் போல இருக்க இத வந்துட்ட ஏண்டா விஸ்வநாதா விஸ்வநாதா நடந்தது நடந்து போச்சு மரியாதை பத்தி கவலைப்படாம அவனை வச்சு காரியத்தை சாதிக்க பாரு உங்க உடம்புல முக்கியமான இடத்துல மச்சம் இருக்குதுன்னு இப்பதாங்க தெரிய வந்தது மக்கள் சேவையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால எனக்கு ஒரு சின்ன சேவை செய்யணும் அந்த கலெக்டரை இந்த மாவட்டத்தை விட்டு மாத்திரணும்
ஏப்பா விஸ்வநாதா, உனக்கு அறிவு இருக்கா? அவனை வேற இடத்துக்கு மாத்தினா அங்க போய் நிம்மதியா இருந்துருவான். அவன் நிம்மதியா இருக்கணுங்கிறிய? உன் மண்டையில மசாலா இருக்கப்பா? மசாலா இருந்தா உன்ன மந்திரி ஆக்கிருப்பனா? இல்ல, இல்லவே இல்ல, மண்டையில மசாலாவே இல்ல. அந்த கலெக்டரை இந்த ஊர்லயே வச்சு கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை பண்ணி சாகடிக்கிற எப்படி? அருமையான ஐடியா அம்மாவாசை. அத அமைச்சர் ஆள வந்த இந்த பத்திரிக்காரங்களுக்கு எல்லாம் என்ன பேட்டி கொடுக்கணுமா? அதை நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். இது பத்திரிக்காரங்க இடம், உங்க சீட் அங்க இருக்கு. அப்படியா? இது எங்களுக்கு தெரியாதாக்கா. பத்திரிக்கைக்காரர்களும் பதவியில் இருக்கிறவங்களும் ஒன்னா இருக்கணும்னு சமத்துவத்தை நான் விரும்புறேன். அது உனக்கு பிடிக்கலையா? சரி விடு, நீ உட்கார வேண்டிய இடம் இங்க இல்ல, அங்க. பேட்டி ஆரம்பிக்கலாமா? புதுசா மந்திரி சபைக்கு வந்திருக்கிற நீங்க என்ன மாற்றங்கள் செய்யலாம்னு நினைக்கிறீங்க? செய்யலாமாவா? செய்ய ஆரம்பிச்சிட்டேனே. அம்மாவாசைங்கிற என் பேரை தூக்கிட்டு ஆள வந்தான்னு மாத்திருக்கிறேன். சின்ன வீட்டுல குடியிருந்தேன், இப்ப பங்களாவுக்கு மாத்திருக்கிறேன். வயசான வேலைக்காரிய தூக்கிட்டு வயசு பொண்ணா மாத்திருக்கிறேன். இது மாற்றம் இல்லையா? இது மாற்றம் இல்லையா? உங்க சொந்த மாற்றத்தை கேட்கல சார், தமிழ்நாட்டுக்கு என்னென்ன நன்மைகள் செய்ய போறேன்னு சொல்லுங்க. இப்படி விளக்கமா கேள்வி கேட்டீங்கன்னா நானும் விவரமா பதில் சொல்லுவேன். முதல்ல கூவத்தோட நாத்தத்தை போக்க போறேன். எப்படி? ஊர்ல இருக்கிற பூக்கடை, சென்ட் கடை, ஊதுபத்தி கடை, அத்தனை கடையும் கூவத்தோட கரைக்கு மாத்த போறேன். கலெக்டர் உடனே ஏற்பாடு பண்ணு சார். இதனால நஷ்டம் தான் வரும், கூவம் மணக்காது. நான் சொல்றதை செய்யறதுக்கு தான் நீ இருக்கிற, ஏத்து பேசாத. மேல கேளு. போக்குவரத்துக்கு இடைஞ்சலா எங்க பார்த்தாலும் எக்கச்சக்கமா செல வச்சிருக்கிறதா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. அதுக்கும் ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன். கலெக்டர் யார் யார் கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னு ஒரு லிஸ்ட் எடு. ஏன், அவங்க மேல நடவடிக்கை எடுக்க போறீங்களா? இல்ல, அவங்களுக்கு செல வைக்க சொல்ல போறேன், அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்கல்ல. நல்ல ஐடியா. எவ்வளவோ வேலைகளுக்கு நடுவுல எங்களுக்கும் பேட்டி கொடுத்தீங்க, ரொம்ப நன்றிங்க. ஒரு விஷயம், இந்த ஆள் சொன்னதையெல்லாம் பேப்பர்ல போட்டுறாதீங்க, இந்த ஆளுக்கு ஒண்ணுமே தெரியாது. கலெக்டர் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், என்ன ஃபாலோ பண்ணு. கலெக்டர் மேலவா. பத்திரிக்காரங்க மீட்டிங்ல எனக்கு எதிராவே பேசுனீங்க, நீ என்னையா நினைச்சிட்டு இருக்க? நான் உங்களுக்கு எதிரா பேசல, உண்மையை தான் பேசினேன். என்னது, உண்மை பேசுனியா? உண்மை பேசுறதுக்கு தான் அரசியல்வாதி நாங்க இருக்கிறோமே ஐயா. நான் என்ன சொல்றனோ அதை நிறைவேற்ற வேண்டியதாயா உன் வேலை? நீங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டுறதுக்கு நான் பூம்பும் மாடு இல்ல. இங்க பார், அரசியல்வாதியும் அதிகாரியும் மோதுனா ஜெயிக்கிறது அரசியல்வாதி தான். நான் நினைச்சா முயற்சி பண்ணி பாருங்க. ஆனா ஒண்ணு, நான் நினைச்சா அரசியல சேர்ந்து எலெக்ஷன்ல நின்னு மந்திரி ஆக முடியும், ஆனா உங்களால கலெக்டர் ஆக முடியாது. ஏன், கலெக்டர் ஆபீஸ்ல பியூனா கூட ஆக முடியாது. என்னப்பா இந்த ஆள் இப்படி சொல்லிட்டு போறான்? இவன் சொல்றத பார்த்தா வரப்போற எலெக்ஷன்ல நின்னுடுவான் போல் இருக்கே.